ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான மூலிகை செடியை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இதுவரை நிறைய மூலிகை செடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மூலிகை செடியோட நேமை எழுத்தாணி பூண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செடிக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிராம சைடில் இருக்கிறவங்களுக்குலாம் நிறைய பேர் வயல் சைடில் ரோட்டு சைட்லலாம் இந்த செடியை நிறையாவே பார்த்துருக்கலாம். இதுவரை நீங்கள் இந்த செடியை பார்க்கலைன்னா இப்போ பார்த்துக்கோங்க. இந்த செடி பேர் தான் எழுத்தாணி பூண்டுன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த செடிக்கு எப்படி எழுத்தாணி பூண்டுன்னு பேர் வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த செடிக்கு எப்படி எழுத்தாணி பூண்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த செடியோட அடியிலேருந்து மேலே வரை எழுத்தாணி மரம் நீட் நீட்டாக இருக்குது பாருங்கள். இதை தான் எழுத்தாணின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு எழுத்தாணி மரையே இருக்குங்கிறதுனால தான் இந்த செடிக்கு எழுத்தாணி பூண்டுன்னு பேர் வந்துச்சு. சங்ககால இலக்கியத்தெல்லாம் எழுத்தாணியை நிறையா யூஸ் பண்ணுவாங்க எழுதுறதுக்கு. இப்போ தான் நமக்கு பேனாலாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த செடியில் இருக்க நம்ம பூவை பார்க்கலாம். இந்த செடியில் இருக்க பூ இந்த மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே இப்போ கீழே கொட்டிட்டு ஈவினிங் டைம் ஆனாவே அந்த செடியில் இருக்க பூ எல்லாமே ஓரளவு கீழே கொட்டிடும். அப்படி இல்லைன்னா காலையில் நம்ம இந்த செடியில் கையை வச்சுட்டோம்னாவே போதும், கொஞ்சம் கையை வச்சு இந்த செடியை ஆட்டினாவே அதில் உள்ள பூவெல்லாம் ரொம்ப கீழே கொட்டிடும். அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு பூ. அடுத்தது நம்ம இந்த செடியில் எத்தனை வகை இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த செடியில் நமக்கு நிறைய வகை இருக்குது. இது நார்மலான எழுத்தாணி பூண்டு தான் இந்த கலரில் இருக்கும். வயலட் கலரில் ஃப்ளவர் இருக்கும். உங்களுக்கு பார்க்கக்குள்ளே தெரியும் அந்த எழுத்தாணி மேலே எவ்வளோ அழகாக பூ பூத்திருக்குன்னு. நமக்கு கண்ணுக்கே தெரியாத அளவில் குட்டி குட்டியாக அதில் மொட்டும் நிறையா வச்சுருக்கும். நாளைக்கு காலில் எல்லா பூவுமே பூத்துடும். இந்த பூ எல்லாமே கீழே விழுந்தோடனே நான் லைட்டாக ஆட்டி விட்டோடனே பாருங்கள் எவ்வளோ பூ கீழே விழுந்துக்கிட்டு இருக்குன்னு. இதில் இன்னொரு வெரைட்டி கூட இருக்குது, சீமை எழுத்தாணி பூண்டுன்னு சொல்கிறாங்க. அதிலலாம் பார்த்திங்கன்னா பூவோட கலர் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நார்மலான எழுத்தாணி பூண்டு நம்ம பார்க்குறப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை எப்படி டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கணும்னா, அந்த பூவை வச்சு மட்டும்தான் இதில் இருக்க டிஃப்ரெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கவே முடியும் மற்ற செடிக்கும் இந்த செடிக்கும் உள்ளதை. சரி, நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு என்ன மாதிரி நல்லது கிடைக்கிதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மூலிகை செடின்னு சொல்லிட்டாவே நமக்கு அதில் ஏதாவது ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதனால தான் நம்ம அதை வீட்டில் வளர்த்துட்டு வருவோம். இந்த செடிக்கு அது மாதிரி என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனைனா, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும். சளி ப்ராப்ளம், சளி தொல்லை இந்த மாதிரி இருக்கிறவங்க, முக்கியமாக ஆஸ்துமா பேஷண்ட்லாம் கண்டிப்பாக இந்த செடியை ஒரு செடியாவது வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வளர்க்கலாம். இந்த இலையோட அரைச்சி சாரை சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த இலையை சும்மா லைட்டாக அரைச்சி அதை ஒரு குட்டியாக ஒரு உருண்டை மாதிரி உருட்டி நம்ம மார்னிங் ஈவினிங் எல்லா வேலையுமே இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஒரு 7 நாள் நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டு வந்தோன்னா நம்ம உடலில் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்லாம் இருக்கிறப்போ கண்டிப்பாக சரி பண்ணி தரும். நம்ம ரத்தத்தை முக்கியமாக நல்லா க்ளீன் பண்ணி தரும்னு சொல்லலாம். ரத்தத்தில் ஏதாவது தேவையில்லாத நச்சுக்கள்லாம் கலந்து இருக்கும்போது அதை சுத்தமாக க்ளீன் பண்ணி தரும். அல்சர் இருக்கவங்க கூட இதை சாப்பிட்லாம். அல்சர் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வயிற்றில் ஏதாவது புண்ணு, குடலில் ஏதாவது புண்ணு இந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு உண்டு. அவங்களாம் இதை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிட்டுட்டு வரப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். கரெக்டாக ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம இதை சாப்பிட்டுட்டு வந்தோன்னா காலையிலையும் ஈவினிங்கும் சாப்பிட்டுட்டு வரப்போ சீக்கிரமாக இது சரியாயிடும். இன்னொரு விஷயம், இந்த செடியை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். நம்ம நார்மலாக தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது இந்த செடியை லைட்டாக அரைச்சி இதோட சாரை நம்ம அதில் ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி ஊற்றுறப்போ நம்ம தோலில் ஏதாவது புண்ணுலாம் வரப்போ, நம்ம தோலில் ஏதாவது அலர்ஜி புண்ணு இந்த மாதிரி வரப்போ அந்த எண்ணெயை நம்ம தடவிட்டு வரப்போ சீக்கிரமாக அது எல்லாமே சரியாயிடும். இந்த செடிக்கு ஸ்டார்டிங்கில் எப்படி பேர் வந்துச்சு, இந்த செடியை நம்ம வீட்டில் வளர்க்குறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு நம்ம நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க. இந்த செடியை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த செடியை நம்ம யூஸ் பண்ணவே முடியும். இந்த செடியை நம்ம எப்படி வளர்க்கணும்னா, நான் நார்மலாக இந்த வயலுக்கு சும்மா போகிறப்போ வயலில் நிறைய சைடில் இந்த செடி முளைச்சிருந்தது. இதோட பூ பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக குட்டி குட்டியாக இந்த செடி ஃபுல்லாகவே வளர்ந்துருந்தது. இப்போ ஈவினிங் டைம்னால இந்த பூ எல்லாமே கீழே கொட்டிட்டு மார்னிங்கில் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக எல்லா பூவுமே சூப்பராக பூத்துருந்துச்சு. அந்த பூவை பார்த்து தான் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொஞ்ச நாள் வளர்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த செடியோட பேரே நான் கண்டுபிடிச்சேன், எழுத்தாணி பூண்டுன்னு. இந்த செடியை நம்ம வீட்டில் எப்படி வளர்க்கணும்னு இப்போ பார்க்கலாம். இந்த செடியை நார்மலாக நல்ல சன்லைட் இருக்கிற இடத்துல வச்சுருக்கணும். மயிலில் இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா நல்ல வெயில் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல தான் இந்த செடி எல்லாமே வளர்ந்து வந்துருந்துச்சு. அதனால் நல்ல வெயில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல நம்ம வச்சு வளர்க்கணும். இந்த செடி நமக்கு எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கும். நர்சரியில் போய் உங்களுக்கு வெளில இந்த செடி எங்கேயுமே கிடைக்கல, ஏன்னா வயல் சைடு ரோட்டு சைடெலாம் பார்க்குறப்போ உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கலன்னா நீங்கள் கண்டிப்பாக நர்சரியில் போய் வாங்கலாம். மூலிகை செடியெலாம் உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நல்ல பெனிஃபிட் இருக்க மூலிகையாக உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குறப்போ, இந்த மாதிரி மூலிகையெல்லாம் நம்ம தினந்தோன்னா நம்மளோட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு நிறையாவே நன்மை கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி மூலிகை செடியெலாம் தேடி தேடி உங்கள் வீட்டில் வாங்கி வளர்க்க ஆரம்பிங்க.
செடிக்கு அடுத்தது நம்ம தண்ணி எப்படி கொடுக்கணும்னா, இந்த செடிக்கு நம்ம ரெகுலராகவே தண்ணி கொடுத்துக்கிட்டே வரலாம். டெய்லி நம்ம மற்ற செடிக்கெலாம் எப்படி தண்ணி ஊற்றுவோமோ அதே மாதிரி இந்த செடிக்கும் ஊற்றிட்டு வரலாம். அப்படி நம்ம தண்ணி ஊற்றாதப்போ பார்த்திங்கன்னா இதில் பூ கொஞ்சம் கம்மியாக வரது பார்க்கவே. வீட்டில் அழகு செடியெல்லாம் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டெய்லியுமே தண்ணி ஊற்றிட்டு வாங்க. காலைல நீங்கள் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த செடி ஃபுல்லாகவே அவ்வளோ பூ குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடியை மற்றபடி நம்ம எந்த கேரிங்குமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் வளர்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய மூலிகை வீடியோ நான் போட்டிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலைன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த சேனலை முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.